இன்றைக்கி நம்ம இந்தியாவிலேருந்து அம்மா அப்பா அனுப்பிச்ச பார்சல் தான் அன்பாக்ஸ் பண்ணி பார்க்க போகிறோம். டிஹெச்எல் பார்சல் சர்வீஸ் எப்பயுமே வந்து சென்னையிலேருந்து அனுப்பும்போது 3 டேஸ்க்குள்ளே கரெக்டாக யூஎஸ்க்கு வந்துடும். பட் இந்த டைம் வந்து சேலத்துலேருந்து அனுப்பியிருக்காங்க. ஸோ பார்சல் வந்து சேலத்துலேருந்து கோயம்புத்தூர் போய் கோயம்புத்தூர்லேருந்து திருப்பி பெங்களூர் வந்து பெங்களூர்லேருந்து யூஎஸ்க்கு வந்திருக்கு. ஸோ அதுவே எங்களுக்கு 5 டேஸ் மேலே ஆகிடுச்சி, ப்ளஸ் சாட்டர்டே சண்டே வேறு. ஸோ எங்களுக்கு வந்து 7 டேஸ் மொத்தமாக ஆகிடுச்சி இந்த பார்சலுக்கு வந்து வீட்டுக்கு வரதுக்கு. ஸோ மொத்தம் 55 kgs வந்திருக்கு. அதில் வந்து 2 20 kg பாக்ஸ் அப்புறம் ஒரு 15 kg பாக்ஸ் தனியாக வந்திருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு பாக்ஸ் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதில் வந்து 15 kgs பாக்ஸ் இது. இது வந்து டெரக்கோட்டா ஜுவல்லரிஸ் வந்திருக்கு. எங்களுக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தங்க வந்து டெரக்கோட்டா ஜுவல்லரிஸ் வந்து கஸ்டம் மேட் பண்ணி விற்கிறாங்க. ஸோ நம்ம எந்த டிசைன் எந்த கலர் சொன்னாலும் அவங்க வந்து அதுக்கேற்ற மாதிரி அவங்க வந்து செஞ்சு கொடுத்துருவாங்க. இது எல்லாமே கஸ்டம் ஆர்டர்ஸ் தான். நான் இது டீட்டெயில்டாக ஒரு ஜுவல்லரியும் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு தனியாக காமிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து செகண்ட் பாக்ஸ் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். யூஎஸில் பொதுவாகவே இப்போல்லாம் வந்து எல்லா ஐட்டமுமே கிடைக்குது. ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் வந்து மில்லட்ஸ்லாம் வந்து சிறுதானியம் வகைகள்லாம் இங்கே வந்து ரொம்ப கிடைக்காது. ஸோ அந்த மாதிரி ஐட்டம் வந்து நாங்கள் வந்து இந்தியா வரும்போது நிறையா பல்காக வாங்கிட்டு வருவோம். பட் இப்போல்லாம் அப்படி இல்லைங்க, எல்லாமே இங்கேயே கிடைக்குது. அப்புறம் என்ன 55 kg ஊர்லேருந்து வந்திருக்குன்னு யோசிக்கிறீங்க, வாங்க பார்க்கலாம். எனக்கு வந்து மெயினாக வீட்டில் செய்கிற குழம்பு தூள்லாம் தீர்ந்துருச்சு. ஸோ அதுதான் நான் வந்து மெயினாக ஃபஸ்ட்டு லிஸ்ட்டில் போட்டேன். அதுக்கப்புறம் வந்து ஒன்று ஆட் ஆகி இப்போ வந்து 55 kg வந்துருச்சு. பேக்கிங் வந்து நீட்டாக வந்திருக்கு, எதுவுமே வந்து சாமான் உடையில. ஜென்ரலாக வந்து கஸ்டமில் வந்து சம்டைம்ஸ் வந்து ஓப்பன் பண்ணி பார்ப்பாங்க, இல்லை சம்டைம்ஸ் அப்படியே வச்சுருவாங்க. பட் இந்த வாட்டி வந்து அப்படியே வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து ராம்ராஜ் கம்பெனியோட ஃபேஸ் மாஸ்க்கு. இது வந்து தட்டுவடை செட்டு செய்கிற தட்டை. நீங்கள் வேறு ஏதாச்சும் சேலம் போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும், நீங்கள் சாப்பிட்ருப்பீங்க. அது வந்து சேலத்தில் ரொம்ப ஃபேமஸ். இது வந்து மிக்சரு. இது வந்து 2 1/2 கிலோ பேக்கெட்டாக வந்து ஸ்ப்ளிட் பண்ணி அனுப்பிச்சிருக்காங்க. அப்புறம் சீடை. ஸோ இந்த வாட்டி எல்லா ஸ்நாக்குமே வந்து சேலத்துலேருந்து அஸ்வின் ஸ்வீட்ஸ்லேருந்து வாங்கியிருக்காங்க. இந்த சீடையும் ரொம்ப நல்லா இருந்தது. ஜென்ரலாக அடையார் ஆனந்த பவன் சீடை தான் வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பட் இந்த அஸ்வின் பிராண்டும் ரொம்ப நல்லா இருந்தது. இது வந்து கைமூர்க்கு. கைமூர்க்கு வந்து கடையில் வாங்கலை. ஜென்ரலாக கடையில் வாங்குகிற கைமூர்க்கு வந்து கொஞ்சம் வந்து ஆயில் வந்து ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி இருக்கும். இதுவும் தட்டை தான், இன்னொரு பேக்கெட் உடஞ்சி வந்திருக்கு, கொஞ்சம் உடஞ்சி வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு இது வந்து வத்தல் அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ இது இந்த பேட் வத்தல் சொல்லுவோம் இல்லையா, அது வந்து இங்கே ரொம்ப கிடைக்காது. அது வந்து பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இது வந்து மரவள்ளிக்கிழங்கு சிப்ஸு. என்னென்னா யூஎஸில் கிடைச்சாலும் இந்த அம்மாஸ் பிராண்டில் கிடைக்கும். பட் அது வந்து ரொம்ப வந்து கடிக்கிறதுக்கு ரொம்ப ஹார்டாக இருக்கும். ஸோ அது வந்து எப்பயுமே வந்து பார்சல் வந்தால் ஒரு 2 கிலோ சிப்ஸ் வந்துடும். நெக்ஸ்ட்டு வந்து ஆச்சி அப்பளம் இருக்குது. அடுத்து இன்னொரு பேக்கெட் சீடை, அப்புறம் முறுக்கு. மெயினாக இதுதான் இந்த குழம்பு தூள் நான் ஃபஸ்ட்டு லிஸ்ட்டில் போட்டேன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ வீட்லேயே பண்ண குழம்பு மிளகாத்தூள் இது. மெயினாக இந்த பொடிக்காக தான். ஸோ இதில் வந்து இந்த வடகத்தூள் வந்து கொஞ்சம் ஸ்பெஷலாக பண்ணுவாங்க அம்மா. ஸோ சின்ன வெங்காயம்லாம் போட்டு அரைச்சி பண்ணுவாங்க. அது வந்து குழம்புக்கு வந்து மீன் குழம்பு இல்லை வேறு ஏதாச்சும் குழம்பு, வெந்தய குழம்பு, தக்காளி குழம்புலாம் பண்ணும் போது அது ரொம்ப நல்லாயிருக்கும். கும்பகோணம் சைடில் இந்த வடகத்தூள் வந்து ரொம்ப ஃபேமஸ். ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும். யாராச்சும் இன்னும் ட்ரை பண்ணலன்னா ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து வந்து ஆச்சியிலேயே வந்து நான் இந்த ஃபிஷ் ஃப்ரை மசாலா கேட்டிருந்தேன். ஸோ அது ஒரு பேக்கெட் வந்திருக்கு. இது சீப்பு சீடை வந்திருக்கு. இது ரொம்ப நல்லாயிருக்கு. நான் இதுதான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணோம். அது ரொம்ப நல்லாயிருக்கு. அப்புறம் பசங்களுக்கு வந்து சீடை ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுவுமே வந்திருக்கு. இந்த வத்தல் நான் சொன்னேன் இல்லையா ஃபஸ்ட்டு, இந்த பேட் வத்தல். ஸோ அது வந்திருக்கு. இதுவும் ஆச்சி ஃபிஷ் ஃப்ரை மசாலா. அப்புறம் பொரி உருண்டை. அப்புறம் ஒரு குட்டி பால் குடிக்கிறதுக்கு பசங்களுக்கு ஒரு சின்ன ஒரு மக்கு மாதிரி ஒன்று வந்திருக்கு. இது வந்து சேலத்தில் இது வந்து ரொம்ப ஃபேமஸ். அது வந்து ஸ்வீட் முறுக்குன்னு சொல்லுவாங்க, மனோகரம்னு சொல்லுவாங்க இல்லைன்னா. நெக்ஸ்ட்டு இது வந்து காஷ்யூ ஹல்வா. ஸோ காஷ்யூ ஹல்வா தான் கொஞ்சம் பயந்துட்டு இருந்தோம், ஏன்னா வந்து 3 டேஸில் போகலன்னா எங்கே ஹல்வா கெட்டு போயிடுமோன்ட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த சாப்பர். இந்த சாப்பர் வந்து பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது என்கிட்ட இருக்கிறது இங்கே போன வாட்டி நான் வாங்கிட்டு வந்தது வந்து உடஞ்சிடுச்சு. ஸோ அதுக்கு வந்து ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு இன்னொன்று. நெக்ஸ்ட்டு இன்னும் கொஞ்சம் வத்தல் மாஸ்க்கு. ஓ இது வந்து 3 லேயர் மாஸ்க்கு. ஸோ இது வந்து ஹெர்பல் மாஸ்க்குன்னு சொன்னாங்க.
மாஸ்க்குள்ளேயே ஒரு குட்டி பவுச் மாதிரி இருக்குது, அதில் வந்து ஹெர்பல் பவுடர் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு கொஞ்சம் சாம்பார் தூள், சக்தி சாம்பார் தூள். அதுக்கப்புறம் இது வந்து எசன்ஸ் தோசை, இதுவுமே சேலத்தில் ஃபேமஸ் எசன்ஸ் தோசை பொடி கொடுத்துருக்காங்க. இது வந்து பசங்களுக்கு, பசங்களோட சைஸ், இது சின்ன பசங்களோட சைஸ், பூமஸ் பிராண்டு. ஸோ பெப்பர் சிக்கன் மசாலா, இது வந்து வடகம், இது வந்து தாளிப்பு வடகம்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த வாட்டி நாங்கள் கடையில் வாங்கினோம், ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. வத்தக்குழம்பு மீன் குழம்புலாம் ஃபஸ்ட்டு பண்ணுறதுக்கு முன்னாடி இது வந்து நம்ம கடுகு தாளிக்கும் போது கொஞ்சம் போட்டோன்னா இது வந்து பயங்கர இந்த குழம்போட டேஸ்ட்டே நல்லா மாறிடுது. அப்புறம் அச்சுமுறுக்கு, இதுவும் சக்தி சாம்பார் தூள், இதுவும் இன்னும் கொஞ்சம் மாஸ்க் தான் இதுவும். இந்த வாட்டி இது வந்து டப்பாவில் போட்டு கொடுத்துருக்காங்க, குச்சிக்கிழங்கு சிப்ஸு. அப்புறம் லட்டும் பாதுஷா, பாதுஷா வந்து நான் ரொம்ப சாப்பிட மாட்டேன் பட் என் பொண்ணுக்கு ரொம்ப பிடிக்கும், ஸோ அதனால் அவளுக்காக கொஞ்சமாக பாதுஷா. அப்புறம் இதுவுமே அஸ்வின் ஸ்வீட்ஸ்லேருந்து காஜு கத்லி. ஸோ இந்த பாக்ஸில் வந்து பெட்டி மச் எல்லாமே வந்து ஸ்நாக் ஐட்டம்ஸ் தான். ஸ்வீட்ஸ்லாம் வந்து பாலித்தீன் ராப்பர் போட்டு பேக் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து DHL ஆஃபீஸ்லேயே வந்து அவங்களே வந்து பண்ணுறாங்க, ஸோ தட் வந்து இந்த ஸ்வீட்ஸ்லேருந்து நெய் இல்லைனா சம்டைம்ஸ் ஆயில் எதுவுமே வெளியில் வராமல் இருக்கிறதுக்காக. இது வந்து நெக்ஸ்ட்டு 20 kg பாக்ஸு. ஸோ இந்த பாக்ஸ் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். ஸோ பாக்ஸ், இந்த பாக்ஸில் கொஞ்சம் இதுவும் அப்படியே தான் இருக்குது, வச்சது வச்ச மாதிரி தான் இருக்குது. ஸோ மாஸ்க்கு, ஸோ இந்த வாட்டி கொஞ்சம் நிறைய மாஸ்க் வந்திருக்கு. அப்புறம் என் பொண்ணுக்கு வந்து ஹெட் பேண்டு. அப்புறம் இந்த ஃப்ரையம்ஸு, பொறி உருண்டை. பொறி உருண்டை ஊர்லேருந்து வர பொறி உருண்டை ரொம்ப நல்லாயிருக்கும், கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். இங்கே இருக்க கிடைக்கிற பொறி உருண்டைலாம் கொஞ்சம் கிடைக்கிறதுக்கே கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். இது வேறு ஒரு பிராண்டோட மாஸ்க்கு. அப்புறம் இதுவுமே பொறி உருண்டை வேறு சைஸ், சின்ன சைஸு. இது வந்து கடல் பாசி. ஸோ என்கிட்ட கடல் பாசி கொஞ்சம் இங்கே தீந்துருச்சு, அதனால் வந்து கடல் பாசி. அப்புறம் இன்னுமே வந்து ஸ்வீட்ஸ் தான், மாஸ்க் தான் நிறையா வந்திருக்கு. அப்புறம் தட்டுவடை செட்டு, மிக்சர். இந்த மிக்சர் நல்லா இருந்து, அஸ்வின் ஸ்வீட்ஸ் அந்த கடையோட மிக்சர் நல்லா இருந்தது. ஜென்ரலாக மெட்ராஸ்லேருந்து அனுப்பும்போது வந்து அடையார் ஆனந்த பவன்லேருந்து அனுப்புவாங்க, பட் இதுவும் நல்லாயிருக்கு, சேலத்துலேருந்து வந்தனால இதுவும் நல்லாயிருக்கு. அப்புறம் இந்த வத்தல், அப்புறம் இந்த பேக்கில் வந்து இந்த பேக்லேயும் கொஞ்சம் அப்பளம் இருக்குது, ஆனால் எதுவுமே உடையாமல் வந்திருக்கு. ஸோ அது வரைக்கும் வந்து ரொம்ப உடையில. இது வந்து சேலத்தில் வந்து இந்த உளுந்து அரைச்சி வந்து தட்டுவடை மாதிரி பண்ணுவாங்க, ஆஞ்சநேயருக்கெல்லாம் வடமாலையாக போடுவாங்க. ஸோ அது வந்திருக்கு. அதுக்கப்புறம் இந்த பேட் வத்தல், பேட் வத்தல் டிசைன் டிசைனாக இருக்குது, இது வந்து இந்த ஃப்ரிஸ்பி டிசைன் மாதிரி இருக்குது. இதுவுமே கொஞ்சம் இந்த மரவள்ளிக்கிழங்கு சிப்ஸு, மரவள்ளிக்கிழங்கு சிப்ஸ் வேணால் கொஞ்சம் உடஞ்சி வந்திருக்கு, பட் மற்றபடிக்கு மற்ற ஸ்நாக்ஸ்னால் நல்லா வந்திருக்கு. இது அந்த எசன்ஸ் பவுடர், கொஞ்சம் ஆச்சி பெப்பர் சிக்கன் மிக்சர். அப்புறம் இது ஒரு ஹெட் பேண்டு, இது இன்னும் கொஞ்சம் குழம்பு தூள். அப்புறம் அந்த இது சொன்னேன் இல்லையா, அந்த சாப்பர் உடஞ்சிருச்சுன்ட்டு, அதில் வந்து ரெண்டு சைஸ் இந்த வாட்டி இருந்தது, லார்ஜ் எக்ஸல் அந்த மாதிரி ரெண்டு சைஸ் இருந்தது. ஸோ அது கொஞ்சம் நல்லாவே யூஸ் ஆகிறனால வந்து பெரிய சைஸும் எக்ஸலும் வாங்க சொல்லியிருந்தேன், ஸோ அதையும் வாங்கி அனுப்பிச்சிருந்தாங்க. அப்புறம் ப்ரெட்டி மச் அவ்வளோதான். ஸோ ஸ்நாக் ஐட்டம்ஸ் தான் எங்களுக்கு வந்து ஜாஸ்தியாக இங்கே வந்து தீரும், ஏன்னா பசங்க வந்து கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவாங்க ஸ்நாக் ஐட்டம்ஸ். அப்புறம் இன்னொன்று மெயினாக வந்து என் லிஸ்ட்டில் இருந்தது புளி. ஸோ இங்கே வந்து புளி வந்து ரொம்ப நல்லா இருக்காது, அங்கே ஊரில் கிடைக்கிற அளவுக்கு இங்கே நல்லா இருக்காது. அப்புறம் இந்த வாட்டி வந்து ட்ரெஸ் எதுவுமே வாங்க வேண்டாம்னு சொல்லியிருந்தேன், ஏன்னா போன வருஷம் இந்த கரோனானால நாங்கள் எங்கேயும் பெருசாக வெளியில் போகல. ஸோ வாங்கிட்டு வந்த ட்ரெஸ் எல்லாம் அப்படியே இருக்குது, ஸோ எதுவுமே ட்ரெஸ் எல்லாம் வாங்கலை.
இந்த வீடியோ அவ்வளோதாங்க. நெக்ஸ்ட் வீடியோ வந்து அந்த டெரக்கோட்டா ஜுவல்லர்ஸ் பற்றி சொன்னேன் இல்லையா, ஸோ அது வந்து நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் வந்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.